हेलो डिसंबर वेलकम टू होप मिनिस्ट्री चेन्नई चैनल இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆகமங்கள் புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு விதமாக வெளிப்பட்டிருந்தார். அதுல ஆதி ஆகமம்ல ஸ்திரீயின் வித்தாகவும், யாத்திர ஆகமம்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவும், லேவியர் ஆகமம்ல பிரதான ஆசாரியனாகவும், எண்ணாகமம்ல உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாகவும், உபாகமம்ல மெய்யான தீர்க்கதரிசியாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது போல யோசுவா புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சிப்பை வழங்கக்கூடியவராக வழிபடுத்தப்பட்டிருக்கிறார். ரட்சிப்பு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்புனா விடுதலை அப்படின்னு அர்த்தம். இங்க யாருக்கு ரட்சிப்பு கிடைத்தது, யார் மூலயமா ரட்சிப்பு கிடைத்தது அப்படின்னு பார்க்கும்போது, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தது போல இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமைகளா இருக்கும்போது கர்த்தர் மோசே அப்படின்ற ஒரு தலைவரை அங்கே அனுப்புனார் அவர்களை மீட்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மோசேக்கு அப்புறமா உருவான தலைவர் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவா ஒரு படை தளபதி, அது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு பிரியமானவரா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்றும் நீங்காதவரா இருந்தாரு. மோசேக்கு அப்புறமா இவர் தலைவர் ஆகும் போது கர்த்தராகிய ஆண்டவர் இவரை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. கானான் தேசத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை சுதந்திரித்துக் கொள்ள இவர்களுக்கு, இவங்களுக்கு, இந்த இஸ்ரவேலருக்கு உறுதுணையா இருந்தவர் தான் இந்த யோசுவா. ஏன்னா இந்த கானான் தேசத்துல ஆல்ரெடி நிறைய விதமான மக்கள், நிறைய தேசத்தார், நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. ஸோ இவர்கள் அங்க குடியேறணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக யுத்தங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு யுத்தங்கள் நடக்கும் போதும் இந்த யோசுவாவுடைய தலைமையின் கீழ் இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த எல்லா தேசத்தாரையும், எல்லா ராஜாக்களையும் வீழ்ச்சி அடைய செய்யறாங்க. ஏன்னா அங்க கானானியர், ஏவியர், பெரிஷியர், எபூசியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேசத்தார்கள் இருந்தாங்க, நிறைய ராஜாக்களும் இருந்தாங்க. ஆனா எல்லாரையுமே முறியடிச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, யோசுவாவின் தலைமையின் கீழ் இந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவரும் எப்படி இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, லூக்கா 1:74 தம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நெஞ்சும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நெஞ்சும் நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு சத்துருவான பிசாசினுடைய கைகள் நின்று நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியாக, அங்க எப்படி வந்து இந்த கானனை சுதந்திரிக்க போகும்போது அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்க கிட்ட இருந்து இஸ்ரவேலர் அந்த யோசுவா ரட்சித்து கானான் தேசத்துல கொண்டு போனாலும், அதே போல சத்ருவனுடைய கை, சத்ருவாக்கிய பிசாசனுடைய கையிலிருந்து நம்மளெல்லாம் ரட்சித்து பரம கானானாகிய பரலோகத்துல சேர்க்கும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு ரட்சிப்பை வழங்கக்கூடியவராக யோசுவா புத்தகத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டை கீழே அப்டேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை. ஏழை கூடிலை தேடி வந்தே, ஏழை என்னையும் மீட்டு கொண்டே, ஏழை கூடிலை தேடி வந்தே, ஏழை என்னையும் மீட்டு கொண்டே. ஏங்கிடும் உள்ளம் தாங்கிட வந்தீர், ஏச்சங்கள் எனக்கு தந்தீர். ஏங்கிடும் உள்ளம் தாங்கிட வந்தீர், ஏச்சங்கள் எனக்கு தந்தீர். பாலனே தேவ பாலனே, கண்ணோரங்க எங்கள் பாலனே, தேவனே ஜீவ தேவனே, கண்ணுரங்கு எங்கள் ராஜனே.